வணக்கம் நேயர்களே, இது உங்கள் சமான் சிவ். இன்னைக்கு நம்ம வண்டி ஆர்சி புக்ல நம்ம மொபைல் நம்பரை எப்படி அப்டேட் பண்றது, அதாவது நம்ம ஆர்சி புக்குள்ளால ஒரு மொபைல் நம்பரை ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருப்போம். சில மக்கள் நம்பரை ரெஜிஸ்டர் பண்ணிருக்க மாட்டாங்க, இன்னும் சில பேர் முன்னாடி ஒரு மொபைல் நம்பரை கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிருப்பாங்க, அந்த மொபைல் நம்பர் இப்ப அவங்க கையில இருக்காது. இப்ப புதுசா உள்ள மொபைல் நம்பரை அதுல எப்படி அப்டேட் பண்றது, நம்ம அந்த நம்பரை எப்படி ஆர்சி புக்கு கூட ரெஜிஸ்டர் பண்றது, இது சம்பந்தமா தான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். அதாவது இந்த மொபைல் அப்டேட் பண்ணி வைக்கிறது நமக்கு அந்த வண்டி சம்பந்தமான ஆர்டிஓ ஆபீஸ்ல இருந்து ஏதாவது மெசேஜ் வரணும்னா நமக்கு அந்த மொபைல் நம்பர்ல அந்த மெசேஜ் வரும். இதுக்காக வேண்டிதான் எல்லாரும் மொபைல் நம்பரை அந்த ஆர்சி புக் கூட ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருப்பாங்க. நீங்களும் உங்க ஆர்சி புக்ல உங்க வண்டி லாக் புக்ல உங்க மொபைல் நம்பர் ரெஜிஸ்டர் ஆயிருக்கா இல்லையான்னு நம்ம இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது போல ஆர்சி புக் எப்படி டவுன்லோட் பண்றது, லைசன்ஸ் எப்படி டவுன்லோட் பண்றது, அதாவது உங்க நேம் மட்டும் வச்சு உங்க தொலைஞ்சு போன லைசன்ஸ் நம்ம ஈஸியா டவுன்லோட் பண்ணிக்கலாம், அது எப்படிங்கிற வீடியோலாம் நம்ம சேனல் போகலாம். முதல்ல இந்த வெப்சைட்டுக்குள்ள போய்க்கலாம், வாகன் சிட்டிசன் சர்வீஸ். இந்த வெப்சைட் இதனுடைய லிங்க நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன், அதை கிளிக் பண்ணி நீங்க நேரடியாக வந்துக்கலாம். அதுல போன உடனே இந்த ஃப்ரண்ட் பேஜ் இப்படிதான் இருக்கும். இதுல பாருங்க, இந்த சைட்ல பாருங்க, வெஹிக்கிள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், ரெஜிஸ்டரிங் அத்தாரிட்டி, அப்படி ரெண்டான இருக்கு. நம்ம வெஹிக்கிள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அதுலதான் போகணும். அதுல அந்த கீழே இருக்கு பாருங்க, என்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அந்த இடத்துல நம்ம வண்டியினுடைய நம்பரை, அதாவது நம்பர் பிளேட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை அதுல டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிக்கிட்டு ப்ரொசீட் அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண இந்த பேஜ் இப்படி ஓபன் ஆகும். மேல இருக்கக்கூடிய ப்ரொசீட் அதை கிளிக் பண்ணுங்க. இந்த பேஜ் இப்படிதான் இருக்கும். இதுல பாருங்க, டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட், கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, நாகர்கோவில் ஆர்டிஓ, அதாவது நம்ம எந்த மாவட்டத்தினுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டியோ அந்த மாவட்டத்தை இதுல ஷோ பண்ணும். இதுல நிறைய சர்வீஸ் இருக்கு, நமக்கு என்ன சர்வீஸ் வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்ப வந்து மொபைல் நம்பர் தான் அப்டேட் பண்ண போறோம். அதுக்கு கீழே பாருங்க, மொபைல் நம்பர் அப்டேட் அப்படின்னு இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே அதாவது எந்தெந்த ஸ்டேட்டுக்கெல்லாம் அந்த ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லி காட்டிருக்காங்க. நமக்கு தமிழ்நாடு இருக்கு, நம்ம இப்ப எஸ் கொடுத்துக்கலாம். எஸ் கொடுத்த உடனே இந்த பேஜ் வரும். இதுல வெஹிக்கிள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், வெஹிக்கிள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்டிருக்காங்க. அந்த வெஹிக்கிள் நம்ம வண்டி நம்பரை பழையபடி டைப் பண்ணிக்கலாம். அப்புறம் சேஸ் நம்பர் கேட்டிருக்காங்க. இந்த நம்பர் எல்லாமே நம்ம ஆர்சி புக்ல இருக்கும், அதை பார்த்து நம்ம டைப் பண்ணிக்கலாம். இதை எங்கேயும் தேட வேண்டிய அவசியம் இல்ல, அந்த சேஸ் நம்பரை கொடுத்துக்கோங்க. அப்புறம் இன்ஜின் நம்பர் கேட்டிருக்காங்க, இன்ஜின் நம்பர் அதுல இருக்க மாதிரி பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. மிஸ்டேக் இருந்துச்சுன்னா கண்டிப்பா வராது, தெளிவா கரெக்டா பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் டேட், அதாவது வண்டி எடுக்கும் போது எடுத்த டேட், அது என்ன டேட்டோ அந்த புக்ல இருக்கும் லாக் புக்ல, அதை பார்த்து ரெஜிஸ்ட்ரேஷன் டேட் செட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் வேலிட் அப் டு டேட் அப்படின்னு போட்டிருக்காங்க, எது வரைக்கும் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் டேட் இருக்குன்னு. மோஸ்ட்லி 15 வருஷம் கொடுத்துருப்பாங்க, நீங்க அதை நீங்க செக் பண்ணிட்டு அந்த டேட்டையும் நீங்க இதுல வந்து என்டர் பண்ணிருங்க. இது கொடுத்துட்டு ஷோ டீடைல் இதை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணோன்னா நம்ம வண்டியினுடைய டீடைல் வந்துடும், வெஹிக்கிள் நம்பரு, சேஸ் நம்பர், இது நம்ம கொடுத்த எல்லாமே வந்துடும். அதுல ஓனர் நேமும் அட்ரஸ் எல்லா டீடைலுமே ஷோ பண்ணும். கீழே பாருங்க, மொபைல் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய மொபைல் நம்பர் ஷோ பண்ணுது. இதுதான் என்னுடைய மொபைல் நம்பரை நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன், இப்ப குடுக்கலன்னா அந்த இடத்துல எம்டியா இருக்கும். இல்ல இப்ப நான் கொடுத்திருக்க நம்பரைய எனக்கு சேஞ்ச் பண்ணோம்னா அதுக்கு அடுத்தாப்புல இருக்கு பாருங்க, அந்த காலத்துல நம்ம மொபைல் நம்பரை டைப் பண்ணிக்கலாம். அந்த மொபைல் நம்பரை டைப் பண்ணி ஜெனரேட் ஓடிபி இதை கொடுக்கணும். இதை கொடுத்த உடனே இப்படி இந்த டீடைல் வரும், ஓடிபி ஹாஸ் பீன் ஜெனரேட்டட் அண்ட் சென்ட் டு ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓடிபிய என்டர் ஓடிபிங்கிற காலத்துல டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு சேவ் டீடைல்ஸ் அதை கிளிக் பண்ணிருங்க. கிளிக் பண்ணா நம்ம டீடைல் எல்லாம் சேவ் ஆயிடும், எஸ் ஆர் நோன் கேக்கு எஸ் கொடுத்துருங்க. அவ்வளவுதாங்க, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும். இது போல உங்க நண்பர்கள் உறவினர்கள் நிறைய பேருக்கு இந்த வீடியோ சில சமயம் பயனுள்ளதாக இருக்கும், அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இது போல ஒரு பயனுள்ள வீடியோ சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.